ஓம் சாயிராம் குழந்தையே, தன்னை மட்டுமே நினைக்கும்படி செய்து விடுகிறார். பாபா யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறாரோ அதை முடிப்பதற்கு தானே முன்கூட்டி அங்கு சென்று கவனிக்கப்படாத காட்சியணையாக அமர்ந்து விடுகிறார். அவர் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்தாலும் நாம் அவரை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. நமக்கு விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகிறதோ அப்போது அவர் நமக்கு தென்படுகிறார். அது மட்டுமல்ல, நம்மை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து தன்னை மட்டுமே நினைக்கும்படி செய்து விடுகிறார். முதல் கவலைத்திலேயே ஈ விழுந்தது போல சாதனையை துவங்கியவுடனே ஏதேதோ தடங்கல்கள், வேண்டாத எண்ணங்கள், வெறுப்புணர்வு போன்றவற்றை ஆரம்பமாகின்றன. அவைகள் கர்மாக்களின் வடிவங்களே. அதற்காக உங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றின் வழியில் அவைகளை வரவிடு. உங்கள் சித்தத்தை என் பாதங்களில் மேல் ஸ்திரமாக வைத்துவிடு. சபல சிந்தனைகளாக இராதே. உங்களுக்கு சந்தேகமற்ற விசுவாசம் என் மேல் இருந்தால் உங்கள் சாதனைகளில் உங்களை வெற்றி பெறச் செய்கிறேன். உங்களுக்கு அந்த சக்தியையும் கொடுக்கிறேன். உங்கள் குறிக்கோளை அடைய செய்யும் பொறுப்பு என்னுடையதாக இருக்கும். எப்படிப்பட்ட உதவி வேண்டுமானாலும் நான் உங்களுக்கு செய்கிறேன். உங்கள் லட்சியம் நானாக இருக்கட்டும். எதற்கெடுத்தாலும் வாதம் செய்யும் இயல்போ மற்றவர்களுடன் போட்டி போடுவது நற்குணம் அன்று. உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் இல்லையெனில் என்னை அடைவது சாத்தியமே இல்லை. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இந்த வாழ்க்கை அந்த கடவுள் கொடுத்தது. நீங்கள் அதை உதாசீனப்படுத்தவே கூடாது. நீ இன்னும் உன் இழப்பை நினைத்து வருந்து கொண்டிருக்கிறாய். உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். எதுவும் நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதோ கூலிகள் ராஜாவாக ஆவதோ இயல்பு. இது எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும்.
அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமும் வரதான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டார். இது போன்று இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய். மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது, ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே. நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது. குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலோ, இதுவும் இந்த சாயின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கும் நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போது சாய்பாபாவாகிய என் அப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார் என்று உறுதி கொள். ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போதும் கூடவே அவரை கவனித்துக் கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா? அப்படிதான் குழந்தையே, நீ கஷ்டத்தில் இருக்கும் போதும் நான் உன் கூடவே இருக்கிறேன். தைரியமாக இரு, உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன், சத்தியமாக கைவிட மாட்டேன். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சாய் நாம ஜபத்தில் ஈடுபடுங்கள். நீங்கள் சாயி சாயி என்று சொல்லும் போது நான் ஒவ்வொரு நொடியும் உங்கள் அருகில் இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகிறோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையில் புலம்பிக்கொண்டே ஆரம்பிக்கின்றோம். பாபாவின் பிள்ளையாகிய நமக்கு என்ன தேவை என்பது பாபாவுக்கு தெரியும், ஆனால் அதை பெறும் வரை பொறுமையே இல்லை. ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும். அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து நம் பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில், எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். கஷ்டம் நிரந்தரம் அல்ல. நாம் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது. அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுளை வணங்கிய உடனே எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சாத்தியம் இல்லை. இருந்தாலும் நம்மில் பலரின் புலம்பல் என்னுடைய காதில் கேட்டுதான் இருக்கிறது. நீ வேண்டியது உனக்கு வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். அதை நினைத்து நீ கவலைப்படவே தேவையில்லை. தன்னை நம்பியவர்களுக்கு எதை கேட்பினும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது. எதிலும் நம்பிக்கையும் பொறுமையோடும் காத்திருங்கள். உங்கள் கோரிக்கை நிறைவேறும். அத்துடன் மற்றவருக்கு துரோகம் செய்யாதீர்கள். மற்றவர்களுக்கு உங்களால் என்ற உதவியை செய்யுங்கள். எனக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று. உரிய நேரத்தில் உரியவற்றை கொடுத்துவார். நான் வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினையுங்கள். தோல்வியை பற்றி எண்ணாதீர்கள். என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவதில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய நம்பிக்கையை தளர விடாதீர்கள். என்னுடைய அடியவர் அன்பு என்ற பக்தி நெறியினேயே வாழ்வார்கள். சிலர் என்னை அவதூறாக பேசலாம், அவற்றை கண்டுகொள்ளாதீர்கள். இப்படி நம்பிக்கையற்ற பலர் அவர் காலடியில் நம்மை விட பக்திமானாக மாறியது கண்கூடு நோக்கியதுண்டு. ஒழுங்கு விதிப்படி வாழ்ந்தால் என்னுடைய ஆசியை இறைவது
நிச்சயமாக சுலபம் என்றுதான் நான் கூறுவேன். என்னுடைய லீலைகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே என்னுடைய பக்தர்களாக நீடிக்கிறார்கள். மாறாக நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான அன்பு, பணிவான வேண்டுதல் இவையே என்னிடம் இருந்த அற்புதங்களை பெறும் வழியாகும். என்னை இப்படிதான் வணங்க வேண்டும் என சட்டங்களும் இல்லை, கோரிக்கைகளும் இல்லை. உன்னுடைய அன்பு, உன் உள்ளத்தில் இருக்கும் எனக்கான அன்பு தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் தன்னுடைய காரியத்தை சாதிப்பதற்காக என்னுடன் சற்று காலம் வாழ்வார்கள், பிறகு என்னை தூக்கி எறிந்து விட்டு போயிடுவார்கள். இருந்தாலும் நான் அவர்களை தூக்கி எறிவதில்லை. அப்படி தூக்கி எறிந்தால் எனக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். என்னுடைய பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் நல்லா கட்டும். ஜிப்படிக்கு ஒன் சாய் அப்பா அல்லா மாலிக். ஜேன், அன்பு குழந்தையே, எதிர்காலத்தை பற்றிய அனைத்தும் நிச்சயமற்றவை. ஆனால் ஒன்று நிச்சயம், கடவுள் நம்முடைய எல்லா நாளையும் ஏற்கனவே திட்டமிட்டுள்ளார். நாம் அவரை நம்ப வேண்டும். எல்லாவற்றையும் அவரது கையில் விட்டுவிடுங்கள். நீங்கள் அவர் மீது நம்பிக்கையை இழக்க தொடங்கும் போது கடவுள் உங்களுக்கு முன் தோன்றி நம்பிக்கையை தருவார். கடவுள் ஒருபோதும் தனது பக்தர்களை ஏமாற்றுவதில்லை. அவர் நேரம் எடுத்துக் கொள்வார், ஆனால் நீங்கள் விரும்புவதை அவர் தருகிறார். அழுவதற்கு வாழ்க்கை உங்களுக்கு 100 காரணங்களை தரும்போது புன்னகைக்க 1000 காரணங்களை நான் வழங்கியுள்ளேன் என்பதை நினைவில் வையுங்கள். மனதை சீராக வைத்து பொறுமையாக இருங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு பரிசு உள்ளது. எனவே நீங்கள் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது வருத்தப்படவே வேண்டாம். உங்கள் எதிர்பார்ப்புகளை விட இது ஒரு அழகான முடிவை கொண்டிருக்கும். என் ஆசீர்வாதம் உங்களுக்கு உள்ளது. வாழ்க்கையில் எல்லாமே கடினமானவைதான், ஆனால் நீங்கள் சத்தியின் பாதையில், அதாவது சத்தியத்தின் பாதையில் நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். வாழ்க்கை எப்போதும் உண்மையை மட்டும்தான் ஆதரிக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்மவினை தொடராமல் இருக்க நாமஸ்மரணை செய்யுங்கள். என் நாமஸ்மரணையில் கர்மா அதன் சுபாவத்தை இழக்கிறது. எனது நாமத்தை ஸ்மர்ப்பவரின் துன்பங்கள் தாமரை இலையின் மீது நிறத்தி வளையை போன்றதாகும். நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும். குருவின் செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மை நிறைந்தது, ஆனால் புரிந்து கொள்ள முடியாதது. ஆரம்பம் எப்படி தோன்றினாலும் முடிவு மிக பயனுள்ளதாகவும் சாதகமானதாகவும் இருக்கும். குரு அடியவர்களுக்கு நன்மையே செய்வார். குரு செய்வது யாவும் நன்மைக்கே என்று உங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எனது பக்தர்களின் அடிமை. தேவை ஏற்பட்டால் எனது பக்தர்களின் நலன் காக்க மீண்டும் நான் பிறப்பெடுப்பேன். அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. வாழ்க்கையின் மிக மோசமான காலகட்டத்தில் என்னை விட்டு விலகுவதை நீங்கள் நினைக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை ஒருபோதும்
விட்டுவிட மாட்டேன். அந்த மோசமான நிலையில் இருந்து உங்களை வெளியேற்ற நான் அங்கு இருப்பேன். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய். நானே உனது தந்தையும் பாதுகாவலனும் ஆவேன். உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? உனது எல்லா கவலைகளில் இருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார். என்னுள் முழுமையாக நீ உன்னுள் எப்போதும் நிறைந்தவனாக நான் இருக்கிறேன். உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக தீர்த்து வைப்பேன். உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிய போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சோதனைகளுக்கு பின்னர் ஒரு இன்பமான வாழ்க்கையை உனக்கு நான் தருவேன். என்னை நினைப்பது உன் வேலை, உன்னை உயர்த்துவது என் வேலை. ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நான் நிச்சயமாக ஒரு மருந்தாக இருப்பேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் காலங்கள் கரைந்தாலும் என் ஜீவன் உன்னையே தான் சுற்றி கொண்டிருக்கும். உன் வாழ்வில் இருள் நீக்கி வெளிச்சம் தோன்றும் நான் இதோ மலர்ந்து விட்டது. காலம் மாறும், காட்சிகள் மாறும், வாழ்வும் மாறும். உன் கவலை, கஷ்டம், வேதனை, சித்திரவதை, துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களிலேயே தீர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய், கவலைப்படாதே. என் உதியால் உன் நோய் நிச்சயமாக தீரும். அதில் நீ கலங்க தேவையே இல்லை. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதில் இருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நான் இருக்கிறேன். குழந்தையே, கண்களை மூடிக்கொள். உன் இதயத்தில் இருக்கும் அநாத சக்கரத்தில் உன் கவனத்தை செலுத்து. என் அன்பினால் அது நிரம்பும் வழிவதையும் விரிந்து பெருகுவதையும் உணர்ந்து பார். மேலும் மேலும் அன்பை பெற்றுக்கொள். மேலும் மேலும் அன்பை கொடு. அன்பிற்காய் உன் இதய வாசலை திறந்து வை. அன்பாக மாறிவிடு. உன் இருப்பின் சாராம்சம் அதுதான் குழந்தாய். உன்னை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்தவர் ஒரு நாள் எரியப்படுவார். காத்திரு. மகிழ்வதற்காக அல்ல, அவரை மன்னிப்பதற்காக. ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை. என்னுடைய குழந்தைக்கு ஒருவரை மன்னிக்கத்தான் தெரிய வேண்டுமே தவிர தண்டிக்கவோ அல்லது அவர்கள் படும் துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடையவோ இல்லை. உங்களை விட்டு ஒருவர் போய்விட்டார்கள் என்றால் விட்டு விடுங்கள். ஏனென்றால் அதுதான் காலத்தின் கட்டாயம். அவர்கள் உங்களோடு தான் இருக்க வேண்டும் என்று விதி இருந்தால் எத்தனை காலம் கடந்தாலும் அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார். இல்லையெனில் அவர் உங்களிடம் வந்தடைவார். இயற்கைக்கு மாறாக நாம் எதையுமே செய்ய முடியாது என்பதை மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் எவ்வளவுதான் குட்டி கரணம் அடித்தாலும் நடப்பது மட்டும்தான் நடக்குமே தவிர நிச்சயமாக நாம் நினைப்பது நடக்காது. இந்த இயற்கைக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு எது சாதகமாக இருக்கிறதோ அது மட்டும்தான் நடக்கும். இயற்கையை எதிர்த்து ஒருவனாலும் இங்கு ஒரு நொடி கூட வாழ முடியாது. நாம் அனைவரும் இயற்கைக்கு கட்டுப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த இறைவனில்தான் அந்த இயற்கையே இருக்கிறது. இயற்கையில்தான் இறைவன் இருக்கிறான். பஞ்சபூதங்கள் தான் உண்மையான கடவுள்கள்.
அது என்ன முடிவு எடுக்கிறதோ அதன் வலையில்தான் நாம் அனைவரும் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் உங்களுடைய நேரத்தை பிறருக்காக வீணடிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த அனைவரும் புண்ணியசாலிகளே. இந்த உலகத்தில் பிறந்தவர்களே புண்ணியசாலிகள் தான். எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அனைத்து உயிரினத்தையும் நாம் ஒன்றாக பார்த்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து உயிரினத்தும் நானும் இருக்கிறேன், இந்த இயற்கையும் இருக்கிறது, அந்த இறைவனும் இருக்கிறான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை உங்களால் சாதிக்க முடியும். இல்லையெனில் மிக கடினமாக போய்விடும். நாம் ஒரு விஷயத்தை சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோமா என்பது அந்த இயற்கையே காட்டிவிடும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை சம்பந்தப்படுத்தி தானாகவே ஆட்கள் உங்களிடம் வருவார்கள். அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீ முன்னேற தொடங்கு. இப்படிக்கு உன் சாய் அப்பா. அன்பு குழந்தையே, உங்கள் வாழ்வில் நடந்தவைகளில் இன்பம் இன்பங்கள் நன்மைகள் இல்லாவிட்டாலும் தந்தையின் அருளால் துன்பங்கள் தீமைகள் அறவே தடுக்கப்பட்டிருக்கும். எண்ணி பாருங்கள், பிறகு கூறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதற்கு முன் என்ன நடந்தது, நான் வந்த பிறகு என்ன என்ன மாறியிருக்கிறது என்று. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இரண்டையும் கணக்கெடுத்து பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கூறுவது ஒன்றுதான், உன்னை இவ்வளவு தூரம் பார்த்து கொள்கிறேன், உன்னுடனே நான் இருக்கிறேன், பிறகு ஏன் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்தை கொடுக்கிறாய் என்று. அதற்கு நான் கூறுகிறேன், இப்பொழுது வரும் கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் சாதகமானதுதான், ஒரு வகையில் சமாளிக்க கூடியதுதான். ஆனால் இதற்கு முன் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களால் அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு தான் இருந்தது. அந்த பிரச்சனையின் தாக்கத்தை எண்ணி பாருங்கள். ஏனென்றால் பிரச்சனை அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய கர்மா, உங்களுடைய விதி. அப்படி இருக்கையில் அந்த கர்மாவையும் விதியையும் அதனுடைய தாக்கத்தை மட்டுமே என்னால் குறைக்க முடியுமே தவிர, நீங்கள் அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அந்த வழிகளில் நான் சுமக்கிறேன், நீங்கள் அந்த வார்த்தைகளை மட்டும்தான் வாங்கிக் கொள்கிறீர்களே தவிர அந்த பிரச்சனையுடைய முழு சுமையை நான் தான் சுமக்கிறேன் என்பதை ஏன் உங்களால் உணர முடியவில்லை? இதை நான் பெருமைக்காக கூறவில்லை. ஏனென்றால் இது என்னுடைய கடமை. என்னுடைய பிள்ளையின் சுமையை நான் சுமக்காமல் வேறு யார் சுமப்பார்கள்? நான் என் பிள்ளையை உயிருக்குயிருடன் தான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஆனால் என் குழந்தைகளோ அப்படி இருக்க வேண்டும் தான் எனக்கும் ஒரு ஆசை. ஆனால் சில குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள், சில குழந்தைகள் தூக்கி எறிகிறார்கள். இருந்தாலும் நான் அவர்களை விடவில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னுடைய குழந்தைகள் அல்லவா? என்னுடைய குழந்தைகள் என்றும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எதுக்கு புலம்புகிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று சொல், மனதார நியாயத்துடன் கேள், அதை நான் உனக்கு தருகிறேன். ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால்
அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலதான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டு விடுங்கள், விலகுபவர்களை விட்டு விடுங்கள், விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையின் தத்துவம், உட்கருத்து, அனைத்துமே. பிரார்த்தனை என்பது நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பை ஏற்படுத்துவது ஒரு ஊடகம். இறைவன் நமது பிரார்த்தனைகளை எங்கிருந்தோ கேட்பார் என்ற நம்பிக்கையில் நாம் இருப்போம். அப்படி அல்ல, அவர் நம் இதயத்தில் இருந்துதான் கேட்கிறார். ஏனெனில் அதுதான் அவரது வாசஸ்தலம். நாம் பிரார்த்தனைக்காக பயன்படுத்தும் ஒவ்வொரு சொல்லுமே அவரால் நிர்ணயிக்கப்பட்ட சொல். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால் நாம் நம் இதயத்தில் சிம்மாசனம் இட்டு அமர்ந்திருக்கும் என்னை பிரார்த்தனை செய்யுங்கள். அதாவது உங்கள் சிந்தனைகளை சிதறவிடாமல் உள்நோக்கி பிரார்த்தியுங்கள். எனக்கு கேட்கும்படி செய்யுங்கள். உங்களிடமே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வைத்துவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? என்றுமே ஒன்று கூறிக்கொள்கிறேன், நீங்கள் எப்பொழுதுமே என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அதை செய்துவிடுங்கள். ஆனால் அதில் உள்ள உட்கருத்து என்ன என்று யோசித்து செயல்படுங்கள். அதனுடைய விளைவுகளும் முடிவுகளும் என்னவாக இருக்கும் என்று நம்மால் ஓரளவிற்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால் பிறருக்கு துன்பம் ஏற்படுகிறதா என்பதையும் யோசியுங்கள். நான் உங்களை ஒருபோதுமே கைவிட மாட்டேன். நீ நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நன்றாகவே நடக்கும். ஏனென்றால் அதற்கு இந்த சாய் துணை இருக்கிறேன். என் சாய் என்னுடன் இருக்கிறார், எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார். துரத்தி வந்த துன்பம் நடுநடுங்கி ஓடிவிடும். மனம் தளர்ந்து விடாதீர்கள். திடமான மனதுடன் இருங்கள். கவலைப்படவே வேண்டாம். உலகில் எதுவும் நிரந்தரமானது இல்லை. எனவே உங்கள் பிரச்சனைகளும் கூட எல்லாம் சரியாகிவிடும். என் வார்த்தைகளை தயவு கூர்ந்து நம்புங்கள். ஏனென்றால் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் இங்கு வாழ்க்கை. கடல் நீரை வடிகட்டினால் மிஞ்சுவது உப்பு, அதுவே கடல் நீரின் அடையாளம். கரும்பை சக்கையாக்கி பிழிந்தால் மிஞ்சுவது சர்க்கரை, அதுவே கரும்பின் அடையாளம். சந்தனத்தை நுகர்ந்தால் நாம் உணர்வது மனம், சந்தனத்தின் அடையாளம். அதுபோல் உடல், பொருள், ஆன்மா இவை அனைத்தையும் குருவிற்காக என அவரையே நினைவு கூர்ந்து அர்ப்பணித்து வாழும் அடியவரை வடிகட்டினாலும் கசக்கி பிழிந்தாலும் அல்ல நுகர்ந்தாலும் அங்கே மிஞ்சுவது குருவின் தன்மை மட்டுமே. ஏனெனில் குரு மட்டுமே அத்தகைய அடியவர்களின் அடையாளம். குரு குடியிருக்கும் இதயம் கொண்ட அடியவர் வாழ்வில் கர்மாவின் சுவடுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்காது என்பது குருவின் நியதி. நான் ஒரு பக்கிரி, மிகவும் கனிவானவன். நான் உங்களுடைய கஷ்டங்கள் வேரோடு அழித்து உங்களை அன்பாக கவனித்துக் கொள்வேன். நான் அனைவரிடத்தும் மேன்மையான உணர்வுகளை கொண்டவன். செயலாற்றுவர் நாம் என்ற எண்ணத்தை அறவே விடுத்து நம் செயல்களால் விளையும் பலன்கள் அனைத்தையும் குருபாத கமலங்களில் சமர்ப்பித்து அடக்கத்துடன் இருந்து விட வேண்டும். அனைவரும் குருவிற்கு கட்டுப்பட்டவரே. எவரும் சுதந்திரமானவர்கள் அல்லர். இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டாலே இந்த உலகத்தில் நீங்கள் மிகவும் சுலபமாக ஜெயித்து விடலாம்.
அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இப்போது இருக்கும் சில பிரச்சனைகள், அதற்கு ஒரு வழிமுறை கோருகிறேன். என்னவென்றால், இப்பொழுது இருக்கும் பிரச்சனை மிகவும் கடினமானது. அதை மிகவும் பொறுமையுடன் எதிர்கொள். உனக்கு எதிரில் உள்ளவர்கள் மனிதர்கள். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்துக் கொண்டிருப்பவர்கள். ஆகையால் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிக கவனமாக பயன்படுத்துங்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல, சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி. ஆகையால் இந்த வாக்குவாதமே வேண்டாம். யார் உங்களை பற்றி என்ன கூறுகிறார்களோ ஆம் என்று அனுமதித்து விடுங்கள். அதை சகித்துக் கொள்ளுங்கள். உண்மை என்ன என்று புரிந்து உங்களுடன் வருபவர்கள் மட்டும் உங்கள் அருகில் இருந்தால் போதும். நீங்கள் யாரிடமும் சென்று உங்களை நீங்களே நிரூபிக்க வேண்டியும் என்ற அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நிரூபிக்க தொடங்கினால் வாழ்க்கை நரகமாகிவிடும். உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒத்துப்போவர்களிடம் யார் வருகிறார்களோ, எத்தனை பேர் வருகிறார்களோ, அவர்களை நாம் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வாயாக. இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லா. சாயிரா.